எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிஷியோ ரிஷி. இன்றைக்கி நம்ம ரிஷியோ ரிஷி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறப்பம்சம் நிறைந்த கோவிலை பற்றின சிறப்புகளும், இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய பால் அபிஷேகத்தில் நம்ம கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணும், பால் அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் பதிவை கவனமாக கேளுங்க, எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க. முன்பதிவுக்குண்டான நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இந்த நடக்க போற பால் அபிஷேகத்துல நீங்களும் பங்கு பெற்று இறைவனுடைய அருளை பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாலை கொண்டு இறைவனுக்கு நம்ம அபிஷேகம் மேற்கொண்டாலே கோடி புண்ணியங்கள் நம்மளை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி அந்த விதத்தில் இந்த பால் அபிஷேகத்தை நம்ம சாதாரணமாகவே அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுக்கு பிரதோஷ நாட்களில் நம்ம வாங்கி தந்தாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும், நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் பெருகக்கூடிய வாழ்வை சிவபெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நிறைய பேர் பிரதோஷ காலத்தில் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பால் வாங்கி கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் அம்மனுக்கு நம்ம பால் அபிஷேகம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும், தடைகள் அனைத்துமே உடைத்தெறியப்படும், நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி காண முடியும். அப்படி அந்த மாதிரியான பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னையை அடுத்துள்ள மறைமேல நகரில் வீற்றிருக்கக்கூடிய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சாய்பாபா கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மனுக்கு தான் இந்த பால் அபிஷேகமானது நடைபெறுது. என்னைக்கு நடைபெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 30 மாதத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு நடக்குது. இந்த ஒரு பால் அபிஷேகத்தில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டா முன்பதிவு மட்டுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டா போதும், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. முன்பதிவு பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்கு ஏப்ரல் 30 நீங்கள் போகும் பொழுது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய கறந்த பால் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் பாக்கெட் பால் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக பால் நீங்கள் வாங்கிக்கணும். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடம் எடுத்துகிட்டு போகணும். இது கூடவே ஒரு முளம் மல்லிகைப்பூ இல்லை வாசனையுள்ள மலர் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க. இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. அதுலேயும் இறைவனை குளிர்விப்பதற்காக நம்ம வாங்கி தரக்கூடிய பாலால் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண் குளிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இதனால் வரைக்குமே நமக்கு தீராத சுமையாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதுலேயும் குறிப்பாக கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கடன் சுமை அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தடைகள் சிக்கல்கள் வாரா கடன் வசூலாகணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வம்பு வழக்குகள் ஏதாவது ஒன்று உங்களை துரத்தி கொண்டே இருக்கு, அந்த வழக்குகளில் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக அமையணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த அபிஷேகம் நமக்கு கை கொடுக்கும். இறைவனுக்காக நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நம்ம பார்ப்பதும் கண்ட அந்த இறைவடிவை மனதில் நிலைநிறுத்துவதும் இந்த பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தையுமே துடை தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த அபிஷேகத்திற்குண்டான முக்கியத்துவமே. அதனால் பாலை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய பால் அபிஷேகம் தொடர்ந்து நடக்கக்கூடிய பூஜைகள் ஆராதனைகள் அனைத்திலுமே பங்கு கொண்டு இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன் குறிப்பிட்டு புவனேஸ்வரி அம்மனுக்காக பால் அபிஷேகத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. யார் ஒருவர் புவனேஸ்வரி அன்னையை மனதார வணங்குறாங்களோ கண்டிப்பா அவர்களுக்கு அஷ்டலட்சுமியினுடைய திருவருளும் கிடைப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு. வாழ்க்கையில எல்லா வளங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது புவனேஸ்வரி அன்னையை முறைப்படி வணங்குவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும். அது மட்டும் இல்லாம புவனேஸ்வரி அன்னைக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏற்றக்கூடிய தீபமா இருந்தாலும் சரி, இல்ல அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தருவதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இது அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது இந்திரனை போல செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அன்னை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த அன்னையை நம்ம ஒரு நிமிடம் மனதில் நிறுத்தி வணங்கினாலே கண்டிப்பாக நமக்கு கல்வி செல்வம் வீரம் மகிழ்ச்சி நிறைவு இது அனைத்தையுமே அன்னை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. எவ்வளவு கஷ்டமான நிலையில இருந்தாலும் சரி இந்த அன்னையை மனதார வணங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு உயர்வான வாழ்வை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. வறுமை நிலையில இருக்கிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நடக்கக்கூடிய பால் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பால் வாங்கி தந்து அன்னைக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் இது அனைத்தையுமே கண்குளிர பார்த்துட்டு நீங்கள் வீடு திரும்பும் பொழுது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி நிறைவு இது அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் நீங்கள் பங்கேற்பது அப்படிங்கிறதே நமக்கு கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இந்த ஒரு இலவச வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஆலயத்தினுடைய உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நீங்களும் எல்லா விதமான வளங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 30 நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்
சனிப்பிறை சப்தமி மற்றும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பாலபிஷேக வழிபாடு நமக்கு எல்லா வளங்களையும் பெற்றுத்தரும். கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம், கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுது எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் என்ன, முன்பதிவு செய்வதற்குண்டான நம்பர், இப்படி எல்லா விஷயங்களுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், இறைவனை வேண்டுங்க, எல்லா இன்னல்களிலிருந்தும் விடுபட்டு நல்ல ஒரு சிறப்பான வாழ்வை பெற்றிடுங்க. புவனேஸ்வரி அன்னையே போற்றி. நன்றி, வணக்கம்.